மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வசனமும் கருத்தும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்த்து நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக அவர்கள் பார்த்து அதனிடத்திலே வரத்தக்கதாக, கிறிஸ்தவத்தை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே செய்தியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தீத்துவினுடைய புஸ்தகம் 2:7 இவ்வாறாக சொல்லுகிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்த்தா நற்கிரியைகளுக்கு மாதிரியாக நீ காண்பி, ஷோ யுவர் செல்ஃப் அப்படின்ற. சோ அந்த விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தை நம் மூலமாக மற்றவர்கள் கவனிக்கத்தக்கதாக, ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து அவர்கள் இதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளத்தக்கதாக இவைகளை நாம் அவர்கள் கவனிக்கும்படியாக காண்பிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இதே தீர்த்தனுடைய புஸ்தகம் 2:10 ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பகுதியில சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. இந்த மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொண்டதை அமைதியாக வைத்திருப்பதற்கு அல்ல, இங்கே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வேத வசனத்தின் மூலமாக நீ காண்பி, அவர்கள் கவனிக்கத்தக்கதாக நீ காண்பி, உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி, நல்லுண்மையை காண்பி அப்படின்னு சொல்றார். சோ இதை பற்றி ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். ஒரு ஆழமான கருத்துக்களை நாம வேத வசனத்தின் துணை கொண்டு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். முதலாவது இந்த முயற்சியை சாத்தான் எடுத்தான், அதுவும் ஒரு தீமையான விஷயத்திற்கு. என்ன அப்படின்னா, சாத்தான் வந்து சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளை பார்த்து சொல்லுகிற விஷயத்தை போய் பாருங்க. ஆதியாம புஸ்தகத்துல 3:5-6 இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது சர்ப்பம் சொன்னது. உங்கள் கண்கள் திறக்கப்படுமா, நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி. ஒரு ஈவலுக்கு, ஒரு தவறான தீமைக்கு, தடை செய்யப்பட்ட பாவத்திற்குரியதுக்கு ஒரு மார்க்கெட் பண்றான் பாருங்க சாத்தான். அதை காண்பிக்கிறான் பாருங்க, அதை வெளிச்சம் போட்டு மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக அதை கவனிக்கும்படியாக ப்ரொஜெக்ட் பண்றான் பாருங்க. பாவம் செய்ய வைக்கிறதுக்கு இந்த பழத்தை ப்ரொமோட் பண்ணி அந்த பழத்தை அடையாளம் காமிச்சு, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நீங்க தேவனை போல மாறிடுவீங்க அப்படின்லாம் சொல்றான். சோ தீமையான உதாரணம் தான், ஆனால் இன்றைய நம்முடைய செய்திக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்ப நாம சத்தியத்தை பெற்றிருக்கிறோமே, நாம் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோமே, நாம் ஒரு மெய்யான மார்க்கத்தை, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோமே, அப்ப அப்படிப்பட்ட நாம எப்படி அடக்கி வைத்துக் கொள்ள முடியும்? அவன் தீமையவே வெளிச்சம் போட்டு காட்டுறான், நாம நன்மையை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியாக இருக்கிறது. மேக்கிங் கிறிஸ்டியானிட்டி அட்ராக்டிவ், ஷோ யுவர் செல்ஃப். அப்ப சத்தியத்தை நாம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். நற்கிரியைகளின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய அன்பின் மூலமாக, இவைகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை அமைதியாக நாம் இருக்க முடியாது. இந்த ஆதியாம புஸ்தகத்திலேயே அந்த முயற்சியை சாத்தானாகிய சர்ப்பம் எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6 அப்பொழுது ஸ்திரீயானவள், அதுல சக்சஸ் ஆயிடுறான், அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அவன் எடுத்த முயற்சி பாவம் செய்ய வைக்க இந்த பழத்தின் மூலமாக எடுத்த முயற்சி வெற்றி அடைந்து விட்டான். பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் என்று கண்டு பாவம் செய்கிறாள் என்று பார்க்கிறோம்.
ஒரு தவறான தீமை செய்வதற்கு சாத்தான் அதை காண்பித்து அந்த பழத்தை காண்பித்து பாவத்தை செய்ய வைக்க முயற்சி எடுக்கும் பொழுது நாமும் நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து நம்முடைய அன்பை காண்பித்து நம்முடைய வார்த்தையில் இருக்கிற இன்பமான காரியங்களை காண்பித்து நாம் கிறிஸ்தவத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் புஸ்தகத்துல 12:32 நம்முடைய ஆண்டவரும் இதை பற்றி சொல்லுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்று பாருங்க. யோவான் 12:32 வாசிக்கிறேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ஆண்டவருடைய முயற்சியும் ஆண்டவருடைய பிரயாசம் என்னவா இருக்குது வெளிப்படையாக தெளிவாக சொல்லுகிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது நான் என்ன செய்வேன், எல்லாரையும் என்னிடத்துல இழுத்துக் கொள்வேன். இதுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த சத்தியத்தை, இந்த விசுவாசத்தை, இந்த அன்பின் மார்க்கத்தை, இந்த நித்திய ஜீவனுக்கான வழியை, இந்த பரலோகம் செல்வதற்கான ஒரே மார்க்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்கள் கவனிக்கத்தக்கதாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் அமைதியாக ஏதோ பாரம்பரியமாக சபைக்கு போனோம், பைபிள் ஸ்டடிக்கு போனோம், வந்து நம்ம வேலையை பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஒர்ஷிப் அட்டன் பண்ணோம், பைபிளை வீட்டில் படித்தோம், நம்ம வேலையை பார்த்தோம். இப்படி இருப்பதற்கல்ல இயேசு இதை தெளிவாக சொல்லுகிறார். நான் பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அந்த முயற்சியை அவர் நம்மிடத்தில் என்று கொடுத்து சென்றிருக்கிறார். நாம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக, அன்பின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக எப்படியாயினும் மற்றவர்கள் கவனிக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்தவத்தை அவர்களுக்கு முன்பாக நாம காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து கூட வேண்டாம். என்னென்ன வழிகளை நாம காண்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பிரியமானவர்களே, நம் நற்கரியைகளின் மூலமாக இந்த கிறிஸ்தவத்தை மற்றவர்கள் கவனிக்கத்தக்கதாக நாம் மாற்ற முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 24 மணி நேரமும் கையில கைப்பிரதியும் பைபிளையும் தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரையா உட்கார்ந்து நாம அவர்களுக்கு வந்து சத்தியத்தை போதிப்பது மட்டும்தான் ஒரே வழி மனுஷர்களை ஆண்டவருடைய மார்க்கத்திற்கு மாற்றுவது என்ற. அது ஒரு முக்கியமான வழி காரியம், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நார்மலாவே நாம டே டு டே லைஃப்ல, தினசரி வாழ்க்கையில நம்முடைய நற்கரிகைகள் மூலமாக மக்களை நம்ம ஆண்டவருடைய மார்க்கத்திற்கு, விசுவாசத்திற்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அவர்களுக்கு விசுவாசத்தை காண்பித்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு வரவழைக்க முடியும். அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே பாவத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுமே தேவனுடைய சித்தம் என்னன்னா நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். அதற்கு நம்மள டூலா வச்சிருக்கிறார். இன்றைக்கு தேவதூதர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கல. நற்செய்தியை போய் உலகமெல்லாம் சொல்லி மக்கள் வந்து என்னுடைய மார்க்கத்திற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். தேவன் அதை நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார், நாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க முதல்ல பார்க்கிறோம், நம் நற்கிரியைகளை கண்டு ஆண்டவர் அறியாத மனிதர்கள் நம்முடைய நற்கிரியைகள், நற்செயல்களை கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஓ, இவங்க நல்லது செய்யறாங்க, இவங்க பாவம் செய்யாம வாழ்றாங்க, அப்ப இவங்க நம்புற மார்க்கம் எப்படிப்பட்டது, இவங்க நம்புற கடவுள் எப்படிப்பட்டவரு, அவர் ரொம்ப பரிசுத்தமானவரா இருப்பார் போலயே, அவர் ரொம்ப பெரியவரா இருப்பார் போலே, அவருடைய மார்க்கம் எல்லாம் நல்லதாக இருக்கும் போலயே அப்படின்னு மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களை புகழ்வதல்ல, நம்மளை புகழ்வதல்ல, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வெளிச்சம் தான் பிரகாசிக்கணும். நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய நற்கரிகளின் மூலமாக உதவி செய்கிற தன்மை இதெல்லாம் இன்னைக்கு அற்று போனதுனாலதான் கிறிஸ்தவம் வளரவில்லை, கிறிஸ்தவம் என்பது மக்களிடத்திலே சென்றடையவில்லை. அன்றைக்கு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கிறிஸ்தவம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய நற்செயல்களின் மூலமாக மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அவங்க அன்பா இருக்கிறாங்க, அவங்க விட்டு கொடுக்கறாங்க, அவங்க மன்னிக்கிறாங்க, அவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னு பார்த்து அப்ப நான் அவங்க சொல்றதை கேட்கிறேன், அவங்களுடைய மார்க்கத்தை நானும் பின்பற்றுகிறேன் என்றுதான் அநேகர் என்ன வந்தாங்க, ஆண்டவர் இடத்துல வந்தாங்க. இன்றைக்கு அதற்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. ஏன்னா டிஃப்ரென்ஸே இல்லை. உலகத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்களோ ஆண்டவர் அறியாதவங்க இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் அதை செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக மனிதர்களுக்கு உதவி செய்வது, நல்லவைகளை மட்டும் வேதத்தில் இருக்கிறபடி செய்வது, இப்படி நற்கிரியைகளின் மூலமாக நாம் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு காண்பிக்க முடியும். அதன் மூலமாக நாம கிறிஸ்தவத்தை மக்கள் பின்பற்றும் ஒரு மார்க்கமாக மாற்ற முடியும். அவ்வளவு வேல்யூபுளான விஷயங்கள், அவ்வளவு மனித வாழ்க்கைக்கு நேர்த்தியான காரியங்களை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கமாக இருக்கிறது. இது இன்னும் நாம் அதை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஸோ நற்கரிகள் மூலமாக நாம் செய்ய முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய அன்பின் மூலமாக கிறிஸ்தவங்கள் எல்லாம் அன்புள்ளவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமாக வாயை திறந்து சொல்லாமலேயே மக்கள்
அவங்க அவங்களாவே இந்த மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுவாங்க. கட்டாய மதமாற்றம் செய்யாதீங்க, ஒருத்தரை வற்புறுத்தாதீங்க, அவசியமே இல்லை. இந்த மார்க்கத்தின்படி நாம் நடந்தாலே போதும், வாழ்ந்தாலே போதும். இது அன்பின் செய்தி, அன்பின் மார்க்கம் என்றே அழைக்கப்படுகிறது. தானாக மனம் விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ நம்முடைய அன்பின் மூலமாக இதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும், காண்பிக்க முடியும், அவர்கள் பின்பற்றத்தக்கதாக நாம மாற்ற முடியும். யோவான் 13:35 நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் பிரியமானவர்கள், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவங்களா இருந்தோம்னா நாம, ஓ இயேசு அன்பா இருந்தாரு, அதே மாதிரி இவங்களும் அன்பா இருக்கிறாங்க, அப்ப இவங்க இயேசுவை சார்ந்தவங்க, இவங்க நல்ல மார்க்கத்தை பின்பற்றுறாங்கன்னு புரிந்து கொள்வார். அதுதான் இங்க இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர், நீங்கள் ஒருவர்கள் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இது மாதிரி நடந்துச்சு. சீடர்கள் சில இடங்களுக்கு போகும்போது, பேதுருவா இருக்கட்டும், இன்னும் சில சீஷர்களா இருக்கட்டும், நீ இயேசுவோட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. என்னன்னா, அவர் செஞ்ச மாதிரியே இவங்களும் நடந்துக்கிறது, அவரை மாதிரியே பேசுறது, அவரை மாதிரியே நன்மை செய்கிறது. இதை பார்த்துட்டு நீங்க இயேசுவோட இருந்தீங்கள அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க, அதிகாரிகள் கேட்கிறாங்க. ஸோ நாமும் இயேசுவை எப்படி பிரதிபலிக்க முடியும், வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே நாம் அவரை போலவே அன்புள்ளவர்களா இருந்தால், அவரை போலவே நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருந்தால் நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, த்ரூ அவர் ஸ்பீச், நாம இந்த மார்க்கத்தை, கிறிஸ்தவத்தை மக்கள் பின்பற்றும் மார்க்கமாக காண்பிக்க முடியும். பிரியமானவர்களே, எபேசியர் 4:29 வாசித்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட கொலோசியர் 4:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்படி இருக்கட்டும், நீங்க பேசுற பேச்சு எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. முந்தைய காலத்துல இப்படித்தான் இருந்தாங்க, தேவனுடைய பிள்ளைங்க வேதத்தை படித்து அதை கடைபிடிக்கிறவர்கள், அவங்க பேசுற பேச்சு வித்தியாசமா இருக்கும். நார்மலா உலகத்தாரை விட அவங்க சாஃப்டா பேசுவாங்க, அதாவது ப்ரொவோக் ஆக மாட்டாங்க, அதாவது தூண்டப்பட்டால் உடனே கோவப்படுவதோ இதெல்லாம் இருக்காது. அவங்க எப்பொழுது ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா, ஜென்டலா இருக்கும், மெதுவா இருக்கும். இதை மாதிரி இதான் இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. அதான் இங்க சொல்றது, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று எப்படிப்பட்ட பேச்சை பேசுங்கன்னா, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகும். வார்த்தையில கிருபை இருக்கணும், கிரேஸ் இன் வேர்ட் இல்லையா. சோ கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. விஷயம் இருக்கணும் நம்முடைய பேச்சுல, வளவள கொலகொலன்னு சும்மா பேசினேன் சும்மா பேசினேன்றது வசனம் அங்கீகரிக்கல. அதான் அங்க உப்பால் சாரமேறினதா இருக்கணும், அதே நேரத்துல கிருபை பொருந்தினதாகவும் இருக்கணும். இது ரெண்டுமே கொஞ்சம் ஒத்து வராது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை பாருங்க, அவங்க சொல்றதுதான் கரெக்டு, அவங்க சொல்றது நேர்மையானது நியாயமானதுன்னா கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது நம்ம சொல்றது ரைட்டாகவே இருந்தாலும் சரி, நாம தான் கரெக்டுன்ற மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம பேச்சு ஜென்டிலாக சாஃப்டாக இருக்கட்டும். ஏன்னா நீ தப்பு நான் ரைட்டுன்றப்ப நான் அதிகாரமாக ரொம்ப குரலை உசத்தி இல்லை அவங்கள ரொம்ப மட்டமாக பேசுகிற மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் சூழ்நிலை இருக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. நாம் சரியாக இருந்தாலுமே நாம் அமைதியாக பேசணும், நாம் ரொம்ப மிருதுவாக பேசணும்னு தேவன் விரும்புகிறார். சிலுவையில் ஆண்டவர் இப்படித்தானே பேசினார், அவர் சரியாக தான் இருந்தார், ஆனால் அவர் அமைதியாக அப்படித்தான் பேசினார். எப்பொழுதுமே அவர்கிட்ட வம்புக்கு வந்தவங்கள்ட்டையும் அவர் உத்தரவு சொல்லும்பொழுது ரொம்ப அமைதியாகத்தான் பேசினார்ன்றதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இறுதியாக பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை மக்கள் காணப்படத்தக்கதாக இந்த மார்க்கத்தை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக. பாருங்க, அப்போஸ்தலர் 4:32 இவராக நாம் வாசிக்கிறோம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், ஆதி திருச்சபையார பத்தி சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடமரண அடக்க உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சபை, முதல் சபையான அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அனைவரும், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ரெண்டு விஷயம், ஒரே மனது, ஒரே தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க, அதே நேரத்தில் அவங்க பொதுவாகவும் வைத்து அனுபவித்தார்கள் பார்க்கணும். ஒற்றுமையாக இருந்தாங்க. ஒரு நல்ல காரியம் செய்யணுமா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரவே இல்லை அவங்கள்ட்ட. பைபிளில் உள்ள காரியத்தை செய்வோமான்னு இன்னைக்கு சபைகளில் கேட்டால் ரெண்டு கருத்து இருக்குது, அது எப்படின்னே புரியலை.
பைபிள்ல சொல்லப்பட்டதை நம்ம செய்வோமான்னா அது ஒரே காரியமா ஒற்றுமையா தான் அவங்க இருக்க முடியும். அததான் ஆதி திருச்சிய பேர் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் கூட்டம் நடத்தலாமான்னா சபைகள்ல ரெண்டு பிரிவு, ஒரு நற்காரியம் செய்யலான்னா சபையில ரெண்டு பிரிவு, அது எப்படி இருக்க முடியும்? ஸோ அதை தான் இன்றைக்கு நாம மிஸ் பண்றோம். இப்ப ஒற்றுமையா இருக்கும் பொழுது நாம கிறிஸ்தவத்தை ஒரு அழகான ஒரு மார்க்கமாக மக்களுக்கு காட்ட முடியும். நான்கு விஷயங்களை பார்த்தோம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவத்தை நாம் எப்படி ஜனங்கள் அங்கீகரிக்கும் வண்ணதாக ஒரு அருமையான ஒரு மார்க்கமாக அவர்களுக்கு வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா, நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக, நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, அது மட்டுமல்ல இங்கே நாம் பார்க்கிறபடி நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக நாம் காண்பிக்க முடியும். இதை நாம் கடைபிடிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறுபடியும் அந்த வசனத்தை நினைவில் கொள்வோம், மனிதர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்னால பிரகாசிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கைகளிலே ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் எங்களை நம்பி இந்த மார்க்கத்தை விட்டுட்டு சென்றிருக்கிறார். இதிலே நாங்கள் இருந்து இதை மற்றவர்களுக்கு காண்பித்து அவர்களையும் பரலோகத்திற்கு அழைத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி, மதுரை 625016.